அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 6 தலைப்பு அறுப்பு வேலை, பக்கம் 226 முதல் 231 வரை. ஓர் உண்மையுள்ள தேவன் மேல் சத்தியத்தின் மேல் வாஞ்சையோடு இருப்பவர் ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்பிற்கு உயர்வு பெற்று செல்லுவது போன்று ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு செல்லுவதை சில வேளைகளில் நாம் பார்க்கிறோம். இவர் ரோம சபையில் இருப்பார் என்றால் அவர் கண்கள் திறக்கப்படும் போது அந்த சபையை விட்டு வெளியேறி மெத்தடிஸ்ட் அல்லது பிரஸ்பிட்டேரியன் சபைக்கு செல்வதை காண்கிறோம். இங்கே சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவரது வாஞ்சை முற்றிலுமாக தனியாவிட்டால் சில வருடங்கள் கழித்து அவரை பேப்டிஸ்ட் சபையில் பார்க்கலாம். அவர் இன்னும் கிருபையிலும் அறிவிலும் அன்பிலும் சத்தியத்திலும் வளருவார் என்றால் கிறிஸ்து நமக்காக உண்டாக்கியுள்ள சுயாதீனத்தை விரும்புவார் என்றால் மெல்ல மெல்ல அவர் எல்லா மனுஷீக ஸ்தாபனங்களையும் விட்டு வெளியே வருவதையும் ஆண்டவரோடும் அவருடைய பரிசுத்தவான்களோடும் மட்டும் இணைந்து இருப்பதோடு ஆதிசபையில் இருந்தது போன்று மேன்மையான ஆனால் உறுதியான அன்பினாலும் சத்தியத்தினாலும் கட்டப்பட்டிருப்பதையும் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6:15 வசனங்கள், எபேசியர் 4:15-16 வசனங்கள். ஒரு சபையின் கட்டுகளினால் கட்டப்படாமல் இருக்கும்போது ஒரு அமைதியின்மை போல பாதுகாப்பு இல்லாதது போன்ற உணர்வு ஏற்படுவது சகஜம். அது பொய்யான கருத்துக்களின் நிமித்தம் பிறந்ததாகும். முதலாவது போப்புவினால் பிரகடனப்படுத்தப்பட்டது. அதாவது உலக பிரகாரமான ஒரு சபையில் அங்கம் வகிப்பது அவசியமானது. அது ஆண்டவருக்கு பிரியமானது. நித்திய ஜீவனுக்கு அது தேவை என்பதாகும். இந்த உலக பிரகாரமான சபைகள் மனுஷரால் ஏற்படுத்தப்பட்ட முறைகள் அப்போஸ்தலர் காலங்களில் இருந்தது போல் சுதந்திரமாக எளிமையாக கூடி வருதல் என்பதற்கு மாறுபாடாக உள்ளது. இவைகளை கிறிஸ்தவர்கள் இயற்கையாகவே எண்ணி பார்த்ததுண்டு. இது நிமித்தம் அநேக பரலோக காப்பீட்டு கம்பெனிகள் இருக்கின்றன. மரணத்திற்கு பின் பரலோக இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் பெறுவதற்காக இதில் ஒன்றுக்கு பணம், நேரம், மரியாதை போன்றவைகளை முறைப்படி கட்ட வேண்டும். இந்த தவறான கருத்தை மனதில் கொண்டு மக்கள் இன்னொரு சபையினால் கட்டப்படுவதற்கு கிட்டத்தட்ட நடுக்கத்துடன் கூடிய வாஞ்சையுடன் செயல்படுகிறார்கள். ஒரு சபையை விட்டு வெளியே வருவது என்பது அவர்களுடைய காப்பீட்டு திட்ட காலக்கெடு முடிந்துவிட்டது போலவும் நல்ல ஒரு கம்பெனியில் புதுப்பிக்கப்படல் வேண்டும் என்பது போலவும் இருக்கிறது. ஆனால் எந்த உலக சபையும் பரலோக மகிமைக்கு பயண சீட்டு வாங்க முடியாது. தமது சபையின் மேல் வைராக்கியம் உள்ளவன் கூட ரோம சபையை தவிர தன்னுடைய சபை பிரிவு அதில் அங்கம் வகித்திருப்பதால் பரலோக மகிமையை பெற்றுத்தரும் என்று கூற மாட்டான். பரலோகத்தில்தான் தனது குறிப்பேடு வைக்கப்பட்டிருக்கிறது, பூலோகத்தில் அல்ல என்று உண்மையான சபைதான் கூறக்கூடும் என்பதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவார்கள். கிறிஸ்துவின் சரீரமான சபையில் உண்மையான சபையின் அங்கத்தினன் ஆவதற்கு ஏதாவது ஒரு சபை பிரிவில் அங்கமாக இருந்தாக வேண்டும். தங்கள் மூலம்தான் கிறிஸ்துவண்டை வர முடியும் என்று ஜனங்களை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். அதற்கு மாறாக சபை பிரிவு வழியாக தம்மிடம் வருபவர்களை ஆண்டவர் தடை பண்ணாதிரும் வேளையில் உண்மையாகவே அவரை தேடும் போது அவர் ஒருபோதும் வெறுமையாக அனுப்பாதவர். இப்படிப்பட்ட தடைகள் தேவையில்லை, அவரிடம் நேரடியாக வருவதே நல்லது என்று நம்மிடம் கூறுகிறார். என்னிடம் வாருங்கள் என்று அவர் வருந்தி அழைக்கிறார். அவர் கூறுகிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. அவருடைய சத்தத்திற்கு உடனடியாக நாம் செவி கொடுத்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும். அப்படி செய்திருப்போம் என்றால் சபை பிரிவுகளினால் ஏற்படுகின்ற கலக்கம், சந்தேகங்கள், மாயைகள், உலக பிரகாரமான சிந்தனைகள் போன்றவற்றை சந்திக்காமல் இருந்திருக்கலாம்.
ஆனாலும் அநேகர் பல்வேறு சபைகளில் பிறந்திருக்கிறார்கள். சிலர் சிறு குழந்தையாக இருக்கும்போது அல்லது வளரும் பிராயத்தில் இதில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்கள் ஒழுங்குமுறைகளை பின்பற்றி கேள்வி கேட்காமல் இருதயத்தில் விடுதலையோடு வளர்ந்திருக்கிறார்கள். அவர்களை அறியாமலேயே அவர்கள் அறிக்கை செய்கிற கோட்பாட்டை பொருளினால் தங்கள் சூழ்நிலையால் ஆதரிக்கின்றவர்களாகிறார்கள். இவர்களில் சிலர் மாத்திரம் முழு சுதந்திரத்தில் உள்ள நன்மைகளை அல்லது சபை அடிமைத்தனத்தினால் வரும் குறைவுகளை உணர்ந்துள்ளார்கள். மேலும் அறுப்பின் காலத்தில் இப்பொழுது காணப்படுகிற முழு பிரித்தெடுத்தலையும் உணராதிருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படுகிறது, அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு வாருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சத்தியம் போதனைகளை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். தவறான பழக்க வழக்கங்களிலிருந்தும் பொய்யான உபதேசங்களிலிருந்தும் விடுதலை பெறுங்கள். ஏசாயா 52:11. இப்பொழுது கோடாரியானது பேர் கிறிஸ்தவ சபையின் பாபிலோன் கிறிஸ்தவ ராஜ்யத்தின் வேரருகே வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் முதலாவது வருகையின் போது பெயர் அளவிலான யூத முறைமையின் வேரருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருந்தது. அந்த பெரிய ஒழுங்குமுறையில் ஆகாயத்து பறவைகள் வந்து தங்க விருப்பப்படுகின்றன, அதை அவைகள் கெடுத்து போட்டன. லூக்கா 13:18-19. சொல்ல போனால் அவைகள் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. வெளிப்படுத்தல் 18:2. அது கோடரியால் வெட்டி போடப்பட வேண்டும். இனிமேலும் அது உலகத்தை ஏமாற்றக்கூடாது. அதற்கு பதிலாக உண்மையான ஒலிவ மரம், அதன் வேர்கள் தேவனுடைய உண்மையான வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. அதன் கிளைகள் இந்த சுவிசேஷ யுகத்தின் உண்மையாக முழுமையாக அர்ப்பணம் செய்து கொண்ட விசுவாசிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டுள்ளன. இவர்கள்தான் உண்மையான சுதந்திரரும் ஆட்டுக்குட்டியானவரின் மனவாட்டியுமாக காணப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 17:14. பரிசுத்த ஸ்தல வகுப்பினரின் பரீட்சையும் தூற்றுதலும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பாபிலோனை விட்டு வெளியே வருவது ஒரு படியாக வெகு நீண்டதாக முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறதை திசை நோக்கி உள்ளது. எனினும் அது கடைசி படியும் அல்ல. வழியில் ஒவ்வொரு படியாக முன்னேறி செல்லும் போது ஓய்வு எடுத்து கொள்ளாதிருக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒருபோதும் நினைக்க வேண்டாம் வெற்றி கிடைத்து விட்டது என்று, இல்லையெனில் ஓய்ந்து விடவும் வேண்டாம். உன்னுடைய கடினமான வேலை இன்னும் முடியவில்லை. நீ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் வரை சுற்றிலும் திரளான சாட்சிகள் உண்டு. உன்னை முற்றிலும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்து சென்ற பாதையை மறந்துவிடு. தொடர்ந்து உன்னுடைய பாதையில் முன்னேறி சென்று விடு. பாபிலோனில் இருந்து வெளியே வந்த பிறகு அது கீழ்ப்படிதல் எனும் படிகளோடு தொடர்கிறது. அது வர இருக்கிற போராட்டங்கள் வெற்றிகளுக்கு அபியாசம் தந்து குணாதிசயத்தை வலுப்படுத்தி உள்ளது. இதைத் தொடர்ந்து இன்னும் அதிகமான பரீட்சைகளும் ஜெயம் கொள்ளுவதற்குரிய சந்தர்ப்பங்களும் வரும். இதை பற்றி பவுல் எழுதுகிறதாவது 5:1, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். முழு சுயாதீனத்தையும் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து முழு விடுதலையையும் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் சத்ருவானவன் வேறு அடிமைத்தனத்திற்குள் கொண்டு வர எடுக்கும் முயற்சிகளையும் அல்லது இடறி விழ எடுக்கும் முயற்சிகளையும் எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த கடுமையான சோதனைகளை அனுமதிக்கிறார். ஆனால் இப்பொழுது இந்த வகுப்பினர் வெளிப்படுத்தப்படவும் மகிமையான ராஜ்யத்தில் ஊழியம் செய்யும்படியாகவும் ஆயத்தம் பண்ணப்படுகிறார்கள். யூத அறுப்பின் போது நடைபெற்ற சோதனை தூற்றுதல் போன்ற நிழல்களை இங்கே நாம் எதிர்பார்க்கலாம். பரிசுத்த ஸ்தல வகுப்பினர் முதலாவது வருகையின் போது ஆண்டவருடைய சீடர்களால் குறிக்கப்பட்டு காட்டப்பட்டது. அவர்களை குறித்து எப்படியாக கூறினார்? நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆனாலும் எல்லோரும் அல்ல. மேலும்
பெயரளவில் உள்ள இஸ்ரேலரை புறம்பாக்கின பிறகு, கிபி 33 பிறகு, தேவனுடைய ஆலயத்திற்கு பிரதிநிதியாக இருந்தவர்களுக்கு கடுமையான பரீட்சை வந்தது. சுத்தமானவர்களையும் அசுத்தமானவர்களையும் பிரித்து எடுப்பதற்காக பேதுரு புடைக்கப்பட்டார், கிட்டத்தட்ட தோல்வியுற்றார். லூக்கா 22:31, மத்தேயு 26:74-75, யோவான் 21:15-17. ஆனால் அவர் சுத்தமாக இருந்ததினால், இருதயத்தில் உண்மையுள்ளவராக இருந்தபடியால் வெற்றிகரமாக வரும்படி செய்யப்பட்டார். யூதாசும் சோதிக்கப்பட்டான், ஆனால் அவன் அசுத்தன் என்று நிரூபித்தான். பூலோக நன்மைக்காக சத்தியத்தை விற்க ஆவலுள்ளவனாக இருந்தான். பணத்திற்காக ஆண்டவரை மறுதலிக்கவும், மொத்தத்தில் கூட அன்பை காட்டுவது போன்று மறுதலிக்கவும் ஆவலுள்ளவனாக இருந்தான். அதை போன்றே இந்த அறுப்பின் போதும் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்தோடு சம்பந்தப்பட்டவர்களில் சிலர் சுத்தமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். 1878 பாபிலோன் புறம்பே தள்ளப்பட்டதில் இருந்து, அங்கே அவளை விட்டு வெளியே வா என்ற அழைப்பு விடுக்கப்பட்டதிலிருந்து, ஒரு பரீட்சை புடைக்கப்படுதல் அவளை விட்டு வெளியே வந்தவர்களிடத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பேதுருவும் யூதாசும் இதே மாதிரியான வகுப்பினருக்கு உதாரணமாயிருக்கிறார்கள். பாபிலோனை விட்டு வெளியே வந்தவர்கள் மத்தியில் இவர்கள் அவர்களுடைய அநேக கரைப்பட்ட உபதேசங்கள் பலவற்றிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த வகுப்பினர் ஆண்டவருக்கும் சத்தியத்திற்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு வகுப்பினர் உண்டு, அவர்கள் அநேக தடவைகளில் உண்மையற்றவர்கள் என்று நிரூபித்தார்கள். ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி பின்பற்றி வராதவர்கள், ஆனால் அநேக தடவைகளில் பொல்லாங்கான தவறான உபதேசங்களுக்கு திரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் தப்பி வந்த நிலைமையை விட மோசமான நிலையில் இருக்கிறார்கள். இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை 231 அடுத்த பாகத்தில் காணலாம்.